அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் லாயர் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ண போகிறது இல்லையா? இது வரைக்கும் அதுக்கான நோக்கம் இல்லை. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ நாம் இவ்வளோ தூரம் வரோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரீட்ரையலுங்கிறது வந்துட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து கார்ட்டில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் நடக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த பையன் அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பட் முதல் முறையாக அன்னைக்கு என்ன நடந்ததோ நீங்கள் இப்போ ஏன் முன்னாடி சொல்லி ஆகணும் ப்ளீஸ். எவிடன்ஸ்னால் எதுவும் கிடைக்கல, ஆனால் இந்த கேஸ் விஷயமா கண்டிப்பாக நீ ஒருத்தரை மீட் பண்ணியே ஆகணும். யார்? இனிமேல் தான் அந்த லாயரு நான் அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டேன் என்ன ஆதாரம் தேட போகிறானா? ஸோ you need a good lawyer to give him a good fight, right? The bite mark, our shoe or a footprint, idha thavara or endha evidence only.